அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே பெருமக்களே ரத்தத்தின் ரத்தங்களே ரத்தத்தின் ரத்தங்களே உடன்பிறப்புகளே உடன்பிறப்புகளே அஞ்சாத சிங்கங்களே அஞ்சாத சிங்கங்களே இன்னைக்கு நம்ம தேர்தல் வந்தாச்சு நிகழ்ச்சியில மேடையில யார் யாரெல்லாம் என்னென்ன மேட்டர் பேசினாங்க பிரச்சாரத்துல யார் யாரெல்லாம் குறிச்சு மெஞ்சாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு நாங்க வந்தாச்சு எல்லாருக்கும் வணக்கம் மக்கள் மனச புரிஞ்சுக்கவே முடியல யார் மனசுல யாரு ஜெயிக்க போறது யாரு இப்ப வேற இஷ்டத்துக்கு என்னென்னமோ சர்வே ரிப்போர்ட் எல்லாம் வருதா அதான் ஒண்ணுமே புரியல உலகத்துல ஓ கருத்து கணிப்பு பத்தி நீ டென்ஷன் ஆயிட்ட ஆமா தலைவரே அதான் விடு ராஜா யாரோ வந்து ஜெயிக்க போறாங்க நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும் அட தலைவரே நீங்க என்ன வேணா சொல்லுங்க யாரா ஜெயிக்க போறது அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் தானே எனக்குள்ளயும் இருக்கு ஏ உங்களுக்குள்ள யார் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இல்லையா இருக்கு ராஜா என்ன ஒரு பிரச்சனைனா ஆள் ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கணிப்பு சொல்லிடுறாங்க ஆமா வேற 2016 எலெக்ஷன்ல இதே மாதிரி தேர்தல் கணிப்புலாம் வந்துச்சு வந்துச்சுதா ஆனா ரிசல்ட் என்னாச்சு அதே மாதிரி டவுட் தான் இப்பயும் வருது ஓஹோ அப்ப சரியான முடிவு வர வரைக்கும் காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றீங்க சரிதானே பின்ன நீ காத்துக்கிட்டு இல்லனா உனக்கு பிடிச்ச சர்வே ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கோ ரிசல்ட் வரும் ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு நீ செக் பண்ணிக்கோ ஓகே இப்போ என்ன பண்ண போற நீ வேற என்ன ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான் ராஜா தலைவரே இந்த கரூர் மேட்டர் பத்திக்கிட்டே இருக்காமே எது இந்த செந்தில் பாலாஜியோட ஃபயர் ஸ்பீச் தானே சொல்றீங்க அதேதான் 11 மணிக்கு ஸ்டாலின் பதவி ஏத்த உடனே 11:05 வண்டிய மணலாளருக்கு ஓட்டுன்னு சொன்னாரே அதேதான் தலைவரே அந்த மேட்டர் வச்சுதான் திமுகவை எல்லா கட்சிக்காரங்களும் செய் செய் செஞ்சுட்டு இருக்காங்க இருக்காங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மணல் கொள்ளைக்கு தயாராகிறாங்க அதிகாரிகள வேற மிரட்டுறாங்கப்பா அப்படின்னு மத்த கட்சிகளோட பிரச்சார பிரிவுங்க எல்லாம் முழங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் தலைவரே இது கூட பரவாயில்ல கேஸ் வேற போட்டிருக்காங்களாமே ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ராஜா ஆறு கேஸ் போட்டிருக்காங்களா செந்தில் பாலாஜி மேல தலைவரே ஆறு கேஸ்னே மனசு அரண்டு போயிருப்பா அப்படியே அரண்டு போற ஆள் எல்லாம் கிடையாது அவரு அத பத்தி எல்லாம் கவலை கொள்ள கட்சியோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சேன்னு மத்தவங்க கொந்தளிக்கிறதால கொஞ்சம் அப்செட் ஆயிருக்க ஆனா இந்த பேச்ச கேட்டு அரசு அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்களாமே நசமாவா இருக்காரா நேர்மையான அதிகாரிகள் அப்செட் ஆவாங்க இருந்தாலும் அரசியல்வாதியை ஏத்தாம என்ன பண்ண முடியாது நீங்க சொல்றதும் சரிதா தேர்தல் வாக்குறுதிகள் குறிப்பா ஒன்னு சொல்லிடுறேன் மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று 11 மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05 மாட்டு வண்டியை நீங்களே ஆத்துக்கு ஓட்டுங்க எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரிக்கு இருக்க மாட்டாங்க பிரச்சார காலத்துல முதலமைச்சரோட பிரச்சாரம் எந்த அளவுல இருக்கு வழக்கம் போல திமுகவை திட்டிட்டு தன்னோட சாதனைகளை சொல்லிக்கிட்டு ஓட்டு கெட்டு வராரு அப்ப எதிர்கட்சி இருக்காரு இல்லையா அவரு அவரோட பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு அவராலே தான் வழக்கம் போல அவங்கள திட்டிக்கிட்டு ஜெயிச்சு ஆகணும் கட்டாயத்துல சுத்தி சுத்தி வராரு உங்க அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையில மின்துறையை நிர்வகித்த காரணத்தினாலே மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம் நமக்கு போல மின்சார இஞ்சி இருக்குது ஆனா இதெல்லாம் ஒரு சாதனை அது மட்டுமல்ல இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் ஏரி குளம் குட்ட டெல்டா மாவட்டத்தில் அதிகமா இருக்குது இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை ஏற்று விவசாய பங்களிப்போடு ஏரி குளம் குட்டா ஊரணி எல்லாம் தூர்வாரி தூர்வாரியில வண்டர் மன்ன விவசாய நிலத்திற்கு அடியுரமா பயன்படுத்தினாங்க ஆட்சி மாற்றத்திற்காக நடக்கிற தேர்தல் மட்டும் நீங்க கருதாதீங்க இந்த தேர்தல் என்பது நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக நடக்கிற தேர்தல் நாம் இழந்திருக்கக்கூடிய உரிமையை மீட்கக்கூடிய தேர்தல் மறந்துடாதீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பு என்று சொல்லுவார்
ஏழ்மையை நீக்குவதற்கு இலவசம் வழி இல்ல. கோவில் வாசல்ல இருப்பவர்களுக்கு பிச்சை போட்டுட்டா சொர்க்கம் கிடைக்கும் நம்பறவங்க ஒண்ணு, அவன் அங்க இருக்கவே கூடாது, அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கணும் நினைப்பறவன். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னபோது குக்கரித்து சிரித்தார்கள். என்னமோ சொல்றாரு இவர், புரியாம அரசியலுக்கு புதுசில்ல உளர்றாரு அப்படின்னாங்க. உளறல் தான் தெரியுதுல்ல, அப்ப அதையே காப்பி அடிச்சு ஏன் நீங்க உளர்றீங்க? 1000 ரூபாங்கிறாரு, இன்னொருத்தர் 1500 இருக்கிறாரு, ஏழாம் ஆடா விடுறீங்கன்னு கேட்க மாட்டானா மக்கள்? இந்த இலவசத்துக்கு நம்ம அகைன்ஸ்ட் எப்பவுமே கிடையாது. இலவசமா கொடுக்கலாம், 2 விஷயம் கொடுக்கலாம், ஒன்னு கல்வி, இன்னொன்னு மருத்துவம். அதுவும் எது வரைக்கும் கொடுக்கலாம்னு நீங்க யோசிக்கணும். பேசிக் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இலவசமா படிப்பு கொடுக்கறது தப்பு இல்ல. அதே போல வயதானவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தப்பு இல்ல. நடுப்பட்ட காலத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டியது காப்பீட்டு உரிமை. அதே மாதிரி முன்னாள் எம்பியான அன்வர் ராஜாவும் அவ்வளவு ஆர்வம் காட்டாம
பிரச்சாத்தி வராம இருக்கிறதுனால தாமர கட்சிக்காரங்க தடுமாத்திருக்காவா. ஓஹோ, தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் இன்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. தாமரைக்கும் இடைக்கும் வந்துட மாட்டேங்குது. தலைவரே, இந்த பிரச்சாரம் பிரச்சாரம் சுத்திக்கிட்டு இருக்கவங்க சின்ன பசங்களை கூட விட்டு வைக்கலையா? சின்ன பசங்களையும் பிரச்சார களத்துல இறக்கி விட்டு இருக்காங்களா? அதுக்குதான் சேலம் கலெக்டர் டென்ஷன் ஆயிட்டாரா? ஆமா, இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதுக்கெல்லாம் நாங்க பயந்துருவோமா? எத்தனை அதிகாரிகளை பாத்துருக்கோம், எங்களை போய் அடைக்கிடுவாங்களாம். பாப்போம் பாப்போம், அப்படி என்னதான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாப்போம். கலாய்ச்சிட்டாராம ராஜா. தலைவரே, நம்ம கட்டியக்காரன காரணம் அவர் நாட்டுக்கு நாலு விஷயம் நல்லதா சொல்லிட்டாருன்னு 40 பேர் ஒன்னா சேர்ந்து அவார்டு கொடுக்குறாங்களா, அதுக்கு போயிருக்காப்ல. உங்க தலைவர் இருந்தா பேசிக்கிற டைம்ல வந்தாப்ல, நீங்களே கேட்டுக்கோங்க. வெற்றி நடை போடுகின்றார், மற்றொருவர் விடியலை தர போகின்றார். வெற்றி நடை போடுகின்றார், மற்றொருவர் விடியலை தர போகின்றார். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றுவோம் என்று வீர வசனம் பேசுவார். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றுவோம் என்று வீர வசனம் பேசுவார். ஆளு போரு கட்சி உண்டு, கட்சி போரு கொள்கை உண்டு, நாங்கள் வந்தால் செய்வோம் என்று வாக்குறுதி தந்திடுவார். வெற்றி நடை போடுகின்றார், மற்றொருவர் விடியலை தர போகின்றார். வெற்றி நடை போடுகின்றார், மற்றொருவர் விடியலை தர போகின்றார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி, இளைஞர்களே, எங்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கம். 16 நூற்றாண்டிலிருந்து 16 நூற்றாண்டு வரைக்கும் கிராம நிர்வாக சபை உறுப்பினரை ஒரு ஓலை சுவடியில தகுதி உள்ள வேட்பாளர்கள் பெயர் எல்லாம் எழுதி ஒரு பெரிய பானையில போட்டு அதை குலுக்கி என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் வேட்பாளரா நிக்கணும்னா அவருக்கு கால் நிலத்தில இருந்து அரை நிலம் இருக்கணும். கால் நிலம் நிலம் அளவு அளவு 35 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் வயசு இருக்கணும். அது இருக்கணும்ல, இருக்கணும்ல, இருக்கணும். இத
இதெல்லாம் இருக்கு அறிவே. சரி சரி சொல்லுங்க அடுத்து என்ன? வேதம் படிச்சிருக்கோம். வேதமா? அது ஒரு வகம் தெரியல எனக்கு. ஏதாவது ஒரு வேதம் இருந்தா கால் நிலம் அரை நிலத்துல பாதி இருந்தா கூட அதுவும் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பொருள் சுத்தம், மனசு சுத்தம், கை சுத்தம் இருக்கணும். நிக்க முடியுமா? முடியுமா? ஆனா பாரு வேட்பாளரா நிக்கிறதுக்கும் தகுதி இருந்து. அது என்ன தகுதி சொல்லுங்களேன். வாரியத்துக்கு கணக்கு காட்டாம இருந்தா உன் மாம, உன் அப்ப, உன் அம்மாவோட பிறந்தவங்க, உன் தாய் தந்தை, அதுக்கப்புறம் பெண் எடுத்தோர், பெண் கொடுத்தோர், அது பல உறவு முறை நிக்க முடியாது. யாருமே நிக்க முடியாது. அப்ப எப்படிதான் எலெக்ஷன்? எப்படி தேர்தல்? அடுத்தது கையூட்டு செய்யக்கூடாது. ஐயோ 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 எதுவுமே ஆகுறியா? அப்ப எப்படியா தேர்தல்? இதெல்லாம் இருந்தா வேட்பாளர் நிக்க முடியாது. அதையும் மீறி நீ நின்னு ஜெயிச்சிட்டு வருஷத்துல தப்பு பண்ணினா உடனே உங்க சீட்ல அதுவும் போதா? அதுவும் போச்சா? அதுவும் போச்சா? இந்த பவர்னா 500-600 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துருக்கு. உத்தரமேரூர் கல்வெட்டுல பதிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1996 தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக தனது 5 ஆட்சி காலத்தில் பல திட்டங்களை செயல்படுத்தியதால் முதல்வர் கருணாநிதிக்கு மக்களிடையே செல்வாக்கு நீடித்தது. ஆனால் அதைவிட திமுக பாஜக கூட்டணிக்கு மிகுந்த எதிர்ப்பு காணப்பட்டது. மத்தியில் ஆட்சி புரிந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக அங்கம் வகித்தது. 2001 தேர்தலுக்கு சிறிது காலம் முன் வரை பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட்டணியை விட்டு வெளியேறின. பாமக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தது. மதிமுக தனித்து போட்டியிட்டது. எதிர்கட்சி தலைவரான ஜெயலலிதா முக்கிய எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து வலுவான கூட்டணியை உருவாக்கினார். 2001 சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி காணப்பட்டது. திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, திருநாவுக்கரசரின் எம்ஜிஆர் அதிமுக, ராஜகண்ணப்பனின் மக்கள் தமிழ் தேசம், ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக, இந்திரா காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், எல் சந்தானத்தின் ஃபார்வர்ட் பிளாக் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. வைகோவின் மதிமுக தனித்து போட்டியிட்டது. தமிழகத்தின் 12 சட்டமன்ற தேர்தல் 2001 மே 10 நடந்தது. இதில் 59.7% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இதில் அதிமுக கூட்டணி 193 இடங்களிலும், திமுக கூட்டணி 37 இடங்களிலும், சுயேச்சைகள் 3 இடங்களிலும் வெற்றி பெற்றது. மதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று ஜே ஜெயலலிதா 2 தமிழகத்தின் முதல்வரானார். ஜெயலலிதா மீதான ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருந்ததால் அவர் முதல்வராக பதவியேற்றது செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனால் ஜெயலலிதா பதவி விலகி அவருக்கு பதில் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றார். நிலுவையில் இருந்த வழக்குகளில் தீர்ப்பு வெளியாகிய பிறகு ஜெயலலிதா ஆண்டிப்பட்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று 2002 மார்ச் மாதம் மீண்டும் முதல்வரானார்.